ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு குப்பி கதைக்கிறேன். வந்து என்னடா வந்து நம்ம இன்றைக்கு கழுதாவளை சிவமலிங்க பிள்ளையார் கோயில் என்ற ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். என்னடா காய்ஸ், இங்கே போய் திருவிழா நடக்குது. இங்கே வந்து இந்த முதலாம் நாள் திருவிழா. இந்த வீடியோ எடுக்கிறேன் வந்து முதலாம் நாள் திருவிழா. இல்லை முன்னுக்கு வந்து இந்த முகப்பெல்லாம் வந்து வடிவாக செஞ்சுருப்பாங்க, லைட்லாம் போட்டு. இதில் மயிலுக்கு வந்து ஃபுல் பிள்ளையார் ட்ரெஸ்ஸில் தான். இதில் ரோட்டில் வியூ பாருங்கள், அந்த ஃபுல்லாகவே வடிவாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்குள்ள வந்து இது கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் மேலுக்கு வந்து வள்ளி தேவியான சமயத்தராய் முருகப்பெருமான் இடப்பக்கமாகவும் பல பக்கமாக சிவனும் கோயில் இருப்பாங்க. இப்போ இந்த ரோட் வியூவால் அப்படிங்கிற ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே ஒயிட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சமையல் இருக்கு. இல்லை கலர்லாம் கொடுத்துருந்தா சமயம் எப்படி இருந்திருக்கும் தெரியல. ஆனால் ஒயிட் என்ன வடிவா, அது ஒரு பொது நிறம் என்ற வடிவாக நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பீட் வியூவாக தான் எடுத்திருக்கேன். நான் போகிற வழியில் அந்த நாம்பலம் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே போனோம்னா தான் தெரியுது கோயில். இங்கே மஞ்சத்தூரம் தான். இங்கே பார்த்து வாங்க. இப்போ தான் கோயிலுக்கு ஆட்கள்லாம் போகிறாங்க. இதில் என்னென்னா பகல் டைம்லேயோ இரவு டைம்லேயோ ஃபுல்லாகவே பறவைகள் ரோசியாக தான் இருக்கும். எந்த டைமாக இருந்தாலும் இப்போ திருவிழா டைம்ன்ற வடிவால் இங்கே கொஞ்சம் சவன் வந்து திருவிழா சவனாக இருக்குது. மேளங்கள் இசைகளில் சவுண்டாக இருக்குது. இல்லாட்டி ஃபுல்லாக பறவைகள் வழியாக தான் இருக்குது. இதால் எங்களை தெங்க திசைகள் அப்படி ரெண்டு ரோடு இதில் வச்சு பிரியும். எங்களால் தெங்க திசை கொண்டு போகுது. அதனால் எங்கள் கிட்ட கொண்டு போனால் கோயிலுக்கு கொண்டு போகணும். இல்லை வெங்கு வியூ பாருங்கள். வெங்கு இதான் வந்து பிள்ளையாக தீட்டமாகறதில்ல. வெங்கு கங்கால் கோயில், எங்களால் கங்கை, நடுவில் ரோடு, எங்களால் குளம். இந்த வெங்குல வந்த மாதிரி வியூ உண்மையாகவே செமையாக இருக்கும். லைட் ஒளி வந்து தண்ணியில் அந்த எதிரொலியாக பட்டு அது வந்து செமையாக இருக்குமையா. அதில் வந்து அரச மருந்துக்கு பாருங்கள், வந்து ஃபோக்கஸ் மஞ்சள் கலர் ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க. அதுவும் உண்மையாக நல்லா இருக்குது. அப்படியே பின்பருமா போய் அங்கால் மற்ற ரோட்டுக்கு வந்த மாதிரி இருந்தால் அது இப்படியே வந்தால் இந்த வெங்கைக்கு இங்கால சைட்டாக இருக்குது. இங்கால சைட் அப்படியே திரும்ப நான் கேமராவை திரும்பி காட்டுறேன். அன்னதான மடம் இதுதான் வந்து கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாராலே அன்னதான மடம். இங்கால ஃபுல்லாகவே வாகனம் பார்க்கிங்கிறாங்க. பொதுவாக 10ஆம் நாள் 9ஆம் நாள் நைட் வந்து சரியான சன்னமாக இருக்கும். 9ஆம் நாள் நைட் வீடியோ போட கிடைச்சா வீடியோ வரும். 9ஆம் நாள் நைட் வந்து இது ஃபுல்லாகவே சரியான க்ரௌண்டாக இருக்கும். இது வந்து கோயிலுக்கு முன்பக்கவியம். கங்கைக்கு இங்கே நான் சொல்லியிருந்தேன் நம்பி இங்கே கோயிலுன்னு சொல்லி. இங்கால ஃபுல்லாகவே கோயில் தான். நல்ல மண் வளம், நல்ல நீர் வளம் உள்ள சிறப்பான இடத்துல அமைஞ்ச பிள்ளையார். இந்த லைட் வெளிச்சங்கள் நல்லா இருக்குது. இதில் தென்னை மரம், மாமரம் எல்லாத்துலேயுமே கலர் கலராக மிக அழகாக சோடிச்சிருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு முன் வியூ, அந்த அல்ட்ரா வைட்டில் ஃபோட்டோ எடுத்தது வந்து லைட் வியூ. அப்படியே பாருங்கள், லைட் நல்லா இருக்குது. இந்த வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா வடிவாக்குள்ள மேல் பக்கமாக எல்லாம் ஃபுல்லாகவே ஏனிமிப்பு வேலை போடப்பட்டிருக்குது. இதில் இப்படி உள்ளே போன மாதிரி இருந்தால் சனமாக தான் இருக்குது. முன்பு இதில் வந்து பிள்ளையார், முருகன், சோருமான சிற்பங்கள் இருக்கப்பட்டிருக்குது. இப்படியே நேருக்கு பார்த்தீங்களா இருந்தால் விநாயகர் பெருமாண்ட மாம்பழ கதை இருக்கு. நீ பாருங்கள் வியூவை. எங்களை அப்படியே பிட்டுக்கு மனுஷன் வந்த கதை ஃபுல்லாகவே மேலே சைடில் எல்லா இடமே சிற்பங்கள் தான் வடிக்கப்பட்டிருக்குது.
இங்கால இசைக்கருவிகள் இசை வாத்தியங்கள் முழங்குறது மேலே மேலே தான். இங்கால ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்குது. அதில் வந்து என்ன வெப்சைட்னு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பாருங்கள். 14 லைவ் போகும் நினைக்கிறேன். டே முன்னும் போய் நம்ம சாமியை கும்பிட்டு அப்படி வளர்த்துட்டு வருவோம் கோயில. திருச்சியில் மட்டும்தான் போட்டிருக்குது மூலஸ்தானத்தில், பூசை அப்போ தான் முடிச்சிருக்குறேன் நினைக்கிறேன். ஒரு கதவை பூட்டப்புறாங்க போல பூட்டியாச்சு. நம்ம அப்படியே வளைச்சிட்டு வருவோம் கோயில. இதில் வந்து பெரிய பிள்ளையார் சிலை இருக்குது. இங்கால அப்படியே வளைச்ச மாதிரி இருந்தால் பிள்ளையார் மூலஸ்தானத்தோட சேர்த்த மாதிரி இங்கால பக்கம் பிள்ளையார் கோயில் சைடில் 16 பிள்ளையார் சிலைகளும் வைக்கப்பட்டே இருக்குது. இங்கால வந்து 64 நாயன்மார்கள்ற சிலையும் வந்து மற்ற பக்கமாக வைக்கப்பட்டிருக்கு. இங்கால அப்படியே பார்த்துருந்தா இது வந்து மூலஸ்தானத்துக்கு அடுத்த மண்டபம். இதில் வந்து பூசை பொருட்கள் படைகள் எல்லாம் செய்வாங்க. நீங்கள் அப்படியே பார்த்த மாதிரி இருந்தால் நாகதம்பிரான் ஆலயம். மேலே வந்து கோயிலுக்கு மேலே வந்து வடிவாலைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே போன மாதிரி இருந்தால் அங்கால பக்கம் முருகர் சொன்னது. இங்கால வந்து 64 நாயன்மார்கள் ஃபுல்லாக வளைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து மூலஸ்தானத்துக்கு பின்னுக்கு. இது வந்து முருகன் கோயில். இந்த முருகன் கோயில் என்னென்னா வந்து இந்த முருகன் கோயிலை வளைச்சி 6 படை வீடு முருகனையும் அப்படியே வடிவமாக சிற்பத்தில் செதுக்கியிருக்காங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை இப்படியே வளைச்சி செதுக்கியிருக்காங்க. உண்மையாகவே சிறப்பாக இருக்கு. இது வந்து மூலமூத்திர அபிஷேக தண்ணி வெளியேற இடம். இது வந்து இங்கால கடப்பு 2 மண்டபத்தில். இது வந்து நவக்கிரக சன்னதி. இந்த நவக்கிரக சன்னதி வந்து வழியில் நின்று சுற்றி கும்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே வழியில் நின்று வளைச்சிட்டு வந்தால் சரி. நான் ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்கள் நவக்கிரகங்களை. இப்படியே இங்கால பக்கம் இது வந்து வசந்த மண்டபம். இதுதான் சுயம்பலிங்க பிள்ளையாராலய வசந்த மண்டபம். இது வந்து வைரவர் ஆலயம். இங்கால கோயிலை சுற்றிட்டோம். அப்படியே இங்கால முன்னுக்கு ரெண்டு கும்பிட்டோம். அப்படியே வழியில் போவோம். கேஷ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்களுக்கு குறிச்சேன்.